ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி செடியை பற்றி பார்க்க போகிறோம். மணத்தக்காளி செடியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு செடி இது. இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் மணத்தக்காளி செடி நான் பயிர் செஞ்சுருக்கேன். நான் முன்னாடி போட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அங்கே வெந்தயக்கீரை பயிர் செஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அது பக்கத்துலேயே நான் வந்து இங்கே ஒரு கத்தாழை செடி இருக்குது. கத்தாழை செடி பக்கத்துலேயே மணத்தக்காளி விதை போட்டு மழைய வச்சுருக்கோம். இதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை கடைஞ்சி சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மணத்தக்காளி அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. வயிற்று புண்ணு, எல்லா விதமான அல்சர் சம்மந்தப்பட்ட வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும் மணத்தக்காளியுடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு. நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. உங்க வீட்ல கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள கீரை வகைகளை பயிர் செஞ்சு நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க சாப்பிடலாம். இது விவசாய மணத்தக்காளிங்கிறது மட்டும் பாருங்க. நாட்டு மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இலை பாருங்க, சின்ன சின்னதா இருக்கு. இது நம்ம வீட்டுல பயிர் செய்யறது. இது இந்த சின்ன இலைலாம் வந்து நம்ம பயிர் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நாட்டு மணத்தக்காளி கிடைக்கும். கடையில் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலைங்களாக இருக்கும். அது வந்து மருந்து போட்டு விளைவிக்கிறது. இந்த கீரையை ரொம்ப பார்த்து பக்குவமாக நம்ம பார்க்கணும், ஏன்னா வந்து டக்குன்னு பூச்சி பிடிக்கும். இந்த பழங்கள் பாருங்க, பழங்கள் வந்து இந்த பழங்கள் பழுத்து இதை ஒன்று நான் மறுபடியும் விதைக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கரு நீல கலரில் மாறும். கருமையாக ஆனதுக்கப்புறமா இந்த பழத்தை நம்ம காய வச்சு மோரில் நம்ம நனைச்சி மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நம்ம மோர் மிளகாக்காய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம வத்த குழம்பு யூஸ் பண்ணலாம். வத்த குழம்பு, கார குழம்புலலாம் நம்ம இதை போட்டு பாருங்கலாம். இந்த மணத்தக்காளி இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்புல வந்து நம்ம சூப்பு வச்சு கூட நம்ம மிளகு சீரகம் போட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம். இந்த மணத்தக்காளியை பொறுத்த வரைக்கும் இதோடைய காம்பு, இலை, இந்த காய்கள், பழங்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மணத்தக்காளியை கண்டிப்பா நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. இங்க இருக்கு, எங்ககிட்ட இருக்கிற சின்ன இடத்துலயே பாருங்க, மணத்தக்காளி, வெந்தயக்கீரை எல்லாமே நாங்க வந்து பயிர் செஞ்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.